வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சகோதரர்கள் வர்ற ஞாயிறில் அடுத்த ஞாயிறு எல்லாரும் மீட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட 2-3 வருடம் கழித்து நம்ம எல்லாம் யூடியூப்லேயே பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ நேரடியாக மீட் பண்ண போகிறோம். ரொம்ப 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 சந்தோஷம். பல சகோதரர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 250 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வரப்போவதாக இணைஞ்சிருக்கீங்க. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம பசங்க நிறைய பேர் இணைவாங்க, ஆனால் வருவாங்களா அப்படின்ட்டுருக்கு. இல்லை, சரி ஒரு ஃபார்ம் ஒன்று போட்டு அதில் இணைஞ்சிக்கங்கப்பா, அப்போ நாங்கள் உறுதி பண்ணிக்கிறோம். ஏன்னா சமையலெல்லாம் ரெடி பண்ணணும், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். சித்தர் வாழ்ந்த சித்தர் கொங்கண சித்தர் வாழ்ந்த இடத்துல நம்ம மீட் பண்ண போகிறோம். அங்கே உணவெல்லாம் வேஸ்ட்டானால் கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால 250 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கம்மியாக வந்தால் என்ன பண்ணுறது? அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் போட்டால் அதில் கிட்டத்தட்ட 100 பேர் தான் இணைஞ்சிருக்கீங்க. அப்போது ஒரு உறுதியாக இருக்குது. அப்போ நம்ம உணவு ப்ரிப்பேர் பண்ண போகிறது 100 பேருக்கு தான். ஆகவே சகோதரர்களே, எவ்வளவு பேர் வரீங்களோ அவ்வளோ பேர் வந்து அந்த ஃபார்மில் இணைஞ்சிக்கோங்க. ஒருவேளை வந்து இணைஞ்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசரியத்தை பற்றி தெரியும், நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க, அப்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் மற்றவங்க தெரியப்படுத்தணும். நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு, நம்மளுடைய மகன் இருக்கிறான், பிரம்மசரியத்தை பற்றி சொல்ல முடியல அப்படிங்கும்போது கூட்டிகிட்டு வாங்க, எல்லோரும் சேர்ந்து வரலாம். அப்படி ஒருவேளை கூட்டிகிட்டு வர்றீங்கனாலும் அந்த ஃபார்மில் எவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ உணவு வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆச்சுங்களா? அப்புறம் சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன், ஆனால் என்னால் வர முடியல, நான் காசு கொடுத்துறேன். வேண்டாம் வேண்டாம் தங்கம், வேண்டாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளும் தொகையை வச்சே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆச்சுங்களா, போதும் எனக்கு, சரிங்களா? யாரும் டொனேஷனில் பெருசாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பயிற்சிகளில் கலந்துக்கிட்டீங்களா, திருப்தியாக பயிற்சி செஞ்சீங்களா, ஒரு 48 நாள் மேலே நீங்கள் பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, வலிமையாக இருக்கீங்களா, மற்ற மாணவர்களுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்களா, ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், திரும்பவும் அதே பயிற்சியில் இணைஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? நீங்கள் வந்து டொனேஷனுங்கிற பேரில் கட்டணமே எனக்கு கொடுக்க வேண்டாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அந்த இலவசமாக தொடங்குகிற பயிற்சி வந்து 1ஆம் தேதியிலேருந்து தொடங்குற மாதிரி இருக்கணுங்கிறதுனால கடைசி மாசத்தின் கடைசி நாள் 29, 30, 31 இந்த நாட்களில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வயதுக்கான ஆதாரத்தோடு என்னை இமெயிலில் தொடர்பு கொண்டா இலவச பயிற்சியில் இணைஞ்சிக்கலான்னு நம்ம சொல்லியிருக்கோம். நாளாக கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையாக முதல்ல மாசமான ஒரு 50-100 பேர் சேர்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் 6 பேர் அளவு குறைஞ்சிருச்சு. ஏன்னா யூடியூப்காரன் நம்ம சேனலில் பெருசாக எல்லாருக்கிட்டே காட்டுறது இல்லையாட்டிருக்கு, குறைஞ்சிட்டே போகுது வியூஸ் எல்லாம். அப்போது இளைஞர்களிடம் சென்று சேருவது கம்மியாக இருக்குது. அது நம்ம வந்து 15 வயசுலேயே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னா, எவ்வளவு தூரம் நம்மெல்லாம் வந்து ஒரு 10 நாள் பிரம்மச்சரியம் கடந்தாலே அதன் வலிமையை பார்த்து கொண்டு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி எத்தனை கோடிக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேரையாச்சு கொஞ்சம் உள்ளே இழுத்து கொஞ்சம் பிரம்மச்சரியத்தை பற்றியும் கொஞ்சம் ஆன்மீக பயிற்சிகளை பற்றியும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா அதில் அவர்களாக இணைஞ்சாத்தான் ஆச்சு, ஆச்சுங்களா? ஆகவே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள்லாம் இருந்தால் பிரம்மச்சரியத்தை பற்றி நம்முடைய வீடியோக்களெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான சில சகோதரர்கள் சொல்கிறாங்க, ஆனால் நோஃபேப்பில் இருந்தால் போதும்ல, பயிற்சிகள்லாம் எதுக்கு? பயிற்சிகள்லாம் செஞ்சு என்ன, அப்போ தானே நான் நோஃபேப்பில் இருக்கேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடம் இருக்கேன், 100 நாள் இருக்கேன், 150 நாள் இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்களை வந்து புரிய வைக்கணும், ஆச்சுங்களா? என்னுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பாருங்கள் இந்த பனைமரம் இருக்குது தெரியுதுங்களா, இந்த பனைமரத்தில் வந்து காய் விழும், விழுந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், 20 வருஷம் ஒரு விழுட்டும், நம்ம ஒன்றுமே பண்ணலை, பழம் விழுந்துட்டே இருக்கட்டும், ஒன்றுமே பண்ணலை, என்ன ஆகுங்க? ஒரு 25 வருஷம் வந்து பார்த்து கழிச்சு, ஒரு 30 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு 10 பனைமரம் இதனுடைய வாரிசுகள் வந்திருக்கலாம், கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு பனைமரம் வர்றக்கே 20-30 வருஷம் ஆயிரும்ல. அப்போது ஒரு 30 பனைமரம் ஒட்டி தரம் இல்லாத பனைமரங்களாக ஒரு 10-20 பனைமரங்கள் வந்து சேர்ந்துருக்கும் இதை ஒட்டி, புரிஞ்சுதுங்களா? அதே இதெப்போ 20 வருஷம் கழிச்சு
ஒரு வருஷத்துக்கு 200 பழம் போடுதுன்னு வைங்களேன், 200 பழம் குறைஞ்சபட்சம் போடுதுன்னு வைங்களேன், அந்த 200 பழம் 200 பழம் இது 10 வருஷம் போட்டால் 2000 பழம், கிட்டத்தட்ட 4000 பழங்கள் விழுந்தாலும் ஒரு 20 மரம் வருவது பெரிய விஷயம். ஆனால் இதே பணம் பழத்தை ஒரு வருஷம் 200 பழம் விழுகுது, நான் வந்து உடனே எடுத்துகிட்டு போய் காடுகளில் மற்ற இடங்கள்லாம் பொதைச்சி 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 வச்சுட்ருக்கிறேன் ஆச்சுங்களா. ஒரு வருடம் விழுந்த பழத்தை தான் நான் பொதைச்சி வைக்கிறேன். அப்புறம் அதே 20 வருடம் கழித்து வந்து பார்த்தா யோசிச்சு பாருங்கள், ஒரு மரத்திலிருந்து 20 வருடம் கழித்து 20 வருடம் கழித்து 20 மரங்கள் சுற்றி வர்றது பெருசா, இல்லை ஒரே வருஷத்தில் வந்த பழங்களை வைத்து 200 மரங்களை உருவாக்கியிருக்கிறமே அது பெருசா? அது மாதிரி தான் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கீங்க, நோஃபேப்பில் இருக்க நான் 12 வருஷம் கடந்துட்டேன், நான் 50 வருஷம் கடந்துட்டேன்னு சொல்கிறது எல்லாமே பயனில்லை, பித்தலாட்டம், பிரயோஜனம் இல்லை. ஏடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்னீங்கன்னா உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பனைமரத்திலிருந்து விழும் பழங்களை நாம் எடுத்து பயன்படுத்தாமல் 20 வருடமாக விழுந்து கொண்டே இருந்தால் என்ன பயன்? ஒரு பயன் இல்லை. அதை எடுத்து ப்ராப்பராக பயன்படுத்தினா தானே அதன் மூலமாக நமக்கு ஒரு பயன் கிடைக்கும். அப்போ 20 வருட பனைமரத்தில் விழும் பழங்களும் ஆச்சுங்களா, இப்போ எடுத்து பயன்படுத்தாத பழங்களும் 20 வருடம் நோஃபேப் ஃபாலோ பண்ணுறதும் சமம். ஒரே வருடம் விழுந்த மரத்திலிருந்து விழுந்த பழத்தை எடுத்துக்கொண்டு சென்று அங்கங்கே ஊனி வச்சோன்னு வைங்களேன், அப்போது 20 வருஷம் ஆகி தான் அது மரமாக வரும். ஆனால் 20 மரங்களும் 200 மரங்களும் தலைந்து விடும். ஒரு பழத்துக்குள்ளே 3 கொட்டை இருக்குது, 3ல் ஒன்றாச்சு தலைஞ்சிரும் ஆச்சுங்களா. அப்போது நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் ஒரே ஒரு வருடம் பிரம்மச்சரியம் செலிபஸி விந்து ஜெயம் பயிற்சி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் பிரம்மச்சரியத்தை, அதாவது நோஃபேப்னு குழந்தைகள்லாம் வீடியோவில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அது ஃபாலோ பண்ணுறதுக்கு சமம் சரிங்களா. நோஃபேப்னு சொல்கிறது நல்லது, அது நல்லது தான். இப்போ இந்த மரத்தில் இருக்கிற பழங்களை அப்படியே விட்டுட்டு ஒரு ப்ராசஸிங்கும் பண்ணாமல் எடுத்து சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாமல் விட்டால் யாருக்கு பலன்? நம்ம வீட்டில் நாய் 10 வருஷமாக பிரம்மச்சரியத்தில் இருக்குது, அது என்ன முன்னேற்றம்? வண்டிகளுக்கும் மாடுகள் 15 வருடம் கூட பிரம்மச்சரியத்தில் காய் அடிக்கப்பட்டு இருக்க என்ன பலன்? பல சகோதரர்கள் சொல்லுவாங்க, அண்ணா நாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம்னா நோஃபேப் தானே? இல்லைப்பா, டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும் ஆச்சுங்களா. ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணினால் மட்டும்தான் நமக்கு பலன். அது ஒரே ஒரு வருடம் நம்ம பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமாக இருந்தாலே அது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலம் நமக்கு வந்து 20 வருடம் 10 வருடம் பிரம்மச்சரியத்தில் இருந்ததற்கான பலனை நமக்கு கொடுக்கும். எப்போ பலனை கொடுக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பனை மரங்களை 200 மரங்களை நீங்கள் நெட்டி வச்சிடலாம், தலைஞ்சு வரும். ஆனால் அது பலன் கொடுக்கறதுக்கு 10 வருடம் 15-20 வருடமெல்லாம் ஆகலாம், ஆனால் உடனே பலனை எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் அந்த ஒரு வருடம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணது உங்கள் வாழ்நாள் முழுக்க அடுத்தது பல தலைமுறைகளுக்கு பலன் கொடுக்கும். பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நோஃபேப் இல்லை, பிரம்மச்சரிய பிரம்மத்தை சரியம், இந்த பிரம்மனமுடைய உயிரணுக்கள் அதை வந்து சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும், அதற்காகத்தான் பயிற்சிகள் சரிங்களா. நான் வந்து சொல்லிடலாம், நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு கார் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு, பெரியாள் ஆகிட்டார், இந்த மாதிரியெல்லாம் நிறையா சொல்லுவாங்க நெப்போலியன் ஹில்ல. அவங்கெல்லாம் வந்து உலக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான விஷயங்களை சொல்லுவாங்க. உலக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஆச்சுங்களா, அடைஞ்சிட்டே இருக்கட்டும். அடைஞ்சவங்கெல்லாம் மாண்டு மாண்டு இறந்து பயன் இல்லை, தன் ஏன் பிறந்தோம் என்றே தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆகவே அவங்கள பற்றியெல்லாம் அந்த உலக மக்களோடு போட்டி போடுற சூழலில் இருக்கிறோம், கடமை இருக்குது செய்கிறோம். மகாபாரத்தில் அர்ஜுன்னே யுத்தம் செய்யணும்னு தன் உறவினர்களையே அம்பெடுத்து விட வேண்டிய சூழல் தான் வந்தது, கடமை செய்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த க்ஷணத்தில் இப்போ இருக்கிற கடமையை முடித்து விட்டால் உங்களுக்கு டைம் கிடைக்கும்ல, புது புது கடமைகளை உருவாக்கி கொண்டே செல்லாமல் நம்மை காத்து கொள்ளலாமல்ல. நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னால் 48 நாள் பிரம்மச்சரியம் கடக்க முடியல, ஆனால் நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படியெல்லாம் சொல்லும்போது அதனால் உங்களுக்கும் பயனில்லை எனக்கும் பயனில்லை. நான் வச்சுட்டு எனக்கு மாதம் 10,000 இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் சுற்றிட்டுருக்கேன் சரிங்களா. எனக்கு தேவையே கிடையாது, இந்த வெள்ள துணி நான் வந்து உங்கள் கூட பேசுகிற கலவை போட்டுக்கிறதா, இல்லை துண்டை கட்டிகிட்டு சுற்றிட்டு இருப்பேன் நான் காட்டுக்குள்ளே சரிங்களா.
எனக்கு தேவையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த கம்யூனிட்டி வளர்கிறதுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் நாலு பேருக்குன்னு தான் இந்த ஆன்லைனில் பயிற்சிகள் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். அது பயன்படுத்தினா நல்லது, பயன்படுத்தாட்டி யாருக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆச்சுங்களா. ஆகவே சகோதரர்களே, பார்த்து கொண்டிருப்பவர்கள் பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு நிலச்சிருக்கணும்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் நேரில் மீட் பண்ண போகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில், அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில். ஆகவே சகோதரர்கள் வந்து பெருசாக வந்து அதை இதேன்ட்டு எடுத்துகிட்டு வர வேண்டிய சில சகோதரர்கள், அண்ணா நான் உங்களுக்கு கிஃப்ட்டு கொண்டு வராது, எதுவுமே வேணாம், நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நம்ம தீட்சை எடுப்போம். டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவது பிரம்மச்சரியத்தில் நம்ம ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்காக தீட்சைகளை வாங்கி கொண்டு என்னால் அன்னாடும் நடத்தி கொண்டு இருக்க முடியாதுங்க. ஒரு முறை நம்ம நடத்துகிறோம், எல்லோரும் வரும்போது வந்தீங்கன்னா ஒரு டைமில் நம்ம வந்து வேலைகளை முடித்து கொண்டு நம்ம பயிற்சிகளில் ஆழ்ந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. கால விரயம் நேர விரயம் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கிறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு தடவை பேசிட்டா ஒரு யூடியூப்பில் அதில் போட்டு விட்டால் நீங்கள் வேணுங்கிறப்ப பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஒரு பதிவாயிருது. இப்போ நம்ம நேரில் வந்து அடிக்கடி ஒரு ஒருத்தராக வந்து பார்த்து 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 பேசினாலும் ஆற்றல் விரயம் எல்லாம் அப்படி தான் ஆகிட்டுருக்கோம் சரிங்களா. அதனால் ஒரே முறையில் நம்ம வந்து மீட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். அப்புறம் வெளிநாடுகளில் இருக்கும் சகோதரர்கள் மலேசியாவிலிருந்தெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்கீங்க, அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களையெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இயன்ற அளவு என்னுடைய காந்த ஆற்றலையும் தவத்தையும் இணைத்து 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 உங்களுக்கு தீட்சைக்கு தேவையான விஷயங்களெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வந்துட்டு போகிற அனைவருக்கும் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் ஆசீர்வாதங்களை என்னால் இயன்ற அளவு நான் ஏற்படுத்தி கொடுத்துருவேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன். அன்பான சகோதரர்களே, இனி வந்து ஒரு 2 நாளுக்கான வீடியோ தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் பிரம்மச்சரிய சேலஞ்சுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வரும் ஞாயிறு இல்லை, அடுத்த ஞாயிறு 13ஆம் தேதி நம்ம மீட் பண்ண போகிறோம். ஆகவே பிரம்மச்சரிய ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். வருபவர்கள் குறைந்தபட்சம் 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருந்தால் அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் செலிபஸி மங்க் மோட், மாடர்ன் செலிபஸியில் இருக்கிறவங்க குடும்ப உறுப்பினர்கள், நீங்கள் 48 நாள் கடந்திருந்தீங்கன்னா மட்டும் ஆக்னா தீட்சை கொடுக்கப்படும். மங்க் மோடில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். ஹீலர்ஸ் மோடில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அதுக்கு அடுத்தகட்ட தீட்சைகளையும் முத்துரிய தீட்சைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ சகோதரர்கள் வந்து எனக்கு வந்து ஃபார்மில் அப்டேட் பண்ணுங்க சரிங்களா. உங்களுடைய ஃபோன் நம்பர் போட சொல்கிறேன், இமெயில் போட சொல்கிறேன் அப்படின்லாம் பயப்படாதீங்க, அது நானே பார்க்கறது இல்லை ஆச்சுங்களா. அது வந்து ஜஸ்ட்டு ஏதாச்சும் வந்து ஒரு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் வந்து இந்த ஹீலர்ஸ் மோடில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் எல்லாம் போடுவாங்க, ஆனால் அவங்க அதில் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இமெயில் ஐடியெல்லாம் அப்புறம் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நம்முடைய கம்யூனிட்டி சார்பாக அறிவிக்க வேண்டும் என்றால் அதில் இருக்கிற நம்பர்ஸுக்கு நாங்கள் ஏதாவது எஸ்எம்எஸ் கீட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு எதிர்காலத்தில் ஒரு யோசனை இருக்குது. அதுக்காகத்தான் வந்து நம்பர்ஸ் கொஞ்சம் போட சொல்லியிருக்கு சரிங்களா. தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இனிமேல் கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து பயணிக்கலாம். பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஒரு வருடம் நினச்சிருக்கிறதும் ஆச்சுங்களா, நோஃபேப் நோஃபேப்னு சொல்லிட்டு விந்து சக்தியை மட்டும் காப்பாற்றிட்டு ஆற்றலை எங்கே வேணாலும் விரயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. 12 வருடம் இல்லை 20 வருடம் இருக்கிறதும் ஒன்று தான் சரிங்களா. அதான் அந்த பனை மரத்தை உதாரணம் சொன்னேன். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களை. வாழ்க வளமுடன்.